Assalamu alaikum. Welcome to my channel Aisha's Gallery. As usual, in morning routine, la mudichittu enna recipe iniki pannalam appadina na yosichu vechiruken. Iniki ennoda kitchen la na panna pora recipe enna appadina romba rombave favorite ana Arabian fish kapsa. Idu majboos nu sollalam. Idu eppadi seiyiradhu appadina paapom. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுலில் பாஸ்மதி ரைஸை சோக் பண்ண போகிறேன். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 30 to 45 minutes நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிங் ஃபிஷ் அதாவது வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 to 5 pieces எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுங்கள். இப்போ அது கூட 1 tablespoon அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 tablespoon அளவுக்கு மஞ்சள் தூள். இது வந்து அரேபிக் ஸ்பைஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் இது கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நம்ம வீடியோட லாஸ்ட்ல போட்டிருக்கேன். நீங்க அதை பார்த்து இந்த அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். அதை நான் 1 tablespoon எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5 drops அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ சால்ட், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபிஷ்ஷை இதில் மேரினேட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபிஷ்ஷை இதில் நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எல்லா சைட்லையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை 30 minutes வந்து சோக் பண்ண போகிறேன், மேரினேட் பண்ணி வைக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் இருக்குது. இப்போது ஃபிஷ் ரெடி ஆயிருக்கு. நான் கப்சாக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே தேவைப்படுது. இதிலே போட்டிருக்கேன் டொமேட்டோ மட்டும். டொமேட்டோ பியூரியா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இசான் வந்து கப்சாக்காக வெயிட்டிங். ஓகே, இப்போது நான் ஒரு பேனில் ஆலிவ் ஆயிலை ஊற்றிக்கிறேன். யூ கேன் யூஸ் எனி ஆயில், நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபிஷ்ஷை அதில் பொறிச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ போத் சைட்ஸும் நல்லா குக் ஆகுற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கிங் ஃபிஷ் ரொம்ப டெண்டராக இருக்கும், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பி போடும்போது உடையாமல் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃபிஷ் உடையிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரியான ஒரு நான்ஸ்டிக் குக்வேர் எடுத்திருக்கேன். ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மேண்டட்டரி, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 cloves, ஐ மீன் கிராம்பு, 4-5 cardamom, ஏலக்காய், 1 துண்டு பட்டை, கொஞ்சம் பெப்பர். இது கூட கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆனியனை இப்போ சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்,
அதாவது பூண்டு ஆட் பண்ணுங்கள். எல்லாம் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், சில்லி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர், இஞ்சி இதெல்லாம் ரொம்பவே மெல்லிஸ் மெல்லிஸான துண்டாக இருக்கணும். சில பேர் இப்படி இல்லாமல் டைரெக்டாகவே ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுவாங்க, பட் ஐ ப்ரிஃபர் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் சிக்கன் ஸ்டாக் ஒன்று ஆட் பண்ணுறேன். இது வெஜிடபிள்ஸ் ஸ்டாக்காகவும் கிடைக்கிது, சிக்கன் ஸ்டாக்காகவும் கிடைக்கிது. நம்ம ஊரில் மேகி அப்படிங்கிறதுல இது கிடைக்கும். நான் இதை ஆட் பண்ணுறேன். இது போட்டால் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். நான் ஒரு டொமேட்டோ ஃபுல்லாக பெருசாக எடுத்திருக்கேன். கம்மியாக போட்டால் கப்சாவோட ஃப்ளேவரே இருக்காது. நீங்கள் பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துக்கோங்க. ட்ரை லெமன் ஒன்று போடுறேன். இது இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்கிது. இப்போது ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 டேபிள்ஸ்பூன். இதுதான் இந்த கப்சாவோட பேசிக் அண்ட் ஃபுல் மசாலாவே இது தான். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக, கலருக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ண போகிறேன். முள்ளே இல்லாமல் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மீன் தனியாக பொறிச்சு போடுறோம்ல, ஸோ கப்சாக்கு ஃப்ளேவர் இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஃபிஷ் துண்டு ஆட் பண்ணோன்னா ஃப்ளேவர் கொடுக்கும், ஃபிஷ் ஃப்ளேவர் வரும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். இது வந்து ரைஸ்க்கும் சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ 2 கப் ரைஸ்க்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ்லேயும் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா பாயில் ஆகிட்டுருக்க சமயத்தில் நம்ம சூப் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணுறோம். இது கொதிக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. ஸோ ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 7-8 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், 10-15 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் அரிசி தம்மில் போட்டுக்கோங்க. ஸோ இது நான் ஹை ஃப்ளேமில் இப்போ இருக்க ரைஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி எல்லா சைடும் கொஞ்சம் கிளறிட்டு தம்மில் போட போகிறேன். ஐ மீன் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. ஸோ நான் ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஓகே, ரைஸ் நல்லா குக் ஆகி உதிரி உதிரியாக இருக்கு. இப்போது நான் வறுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை இது மேலே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப மூடி போட்டு குக் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதை இறங்கணுங்கிறதுக்காக. நான் என்னோட கப்சாக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சார்கோல், ஒரு கறி துண்டை அடுப்பில் வச்சு நான் அதை எரிய வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில்வர் ஃபாயில கப் மாதிரி ஒரு பவுல் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரைஸில் வச்சுருங்க. வச்சு இந்த சார்கோல் நல்லா இப்போ பேர்ன் ஆகிருக்கு. அதை இதில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆயில் ஊற்றுங்க. ஊற்றும் போதே உங்களுக்கு நல்லா புகை வரும். புகை வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக
போக போனால் ஒரு சார்கோல் கிரில்டு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல்லாக ஸ்மோக் ஃபுல்லாக போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது கிடைக்கிற ஃப்ளேவரே தனி. அப்படியே நம்ம கிரில் பண்ண மாதிரி இருக்கும், ஃபிஷ்ஷையும் சரி அந்த கப்சாவையும் சரி. நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். அது கூட கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கிஸ்மிஸ் அதையும் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வறுத்து நம்ம வச்சுருக்க கப்சா மேலே போடலாம். ஓகே, நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இப்போ நான் அந்த சார்கோலை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போது நம்ம வச்சுருக்க கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸை இதில் போடுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், செம்ம டேஸ்டான கப்சா ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் தாக்கூஸ் அதாவது கப்சா சட்னி பண்ண போகிறேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. இப்போ நான் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் க்ரஷ் பண்ணணும், அவ்வளோதான். இதை ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட லெமன் ஜூஸும் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த சட்னி கொஞ்சம் புளிச்சிட்டு இருக்கணும், அதுதான் மந்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் இதுதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது மந்தி, மஜ்பூஸ் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ் மசாலா. என்னோடய டிஷ் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. டு பி ஹானஸ்ட், செம்ம ஃப்ளேவராக ஸ்மோக்கி கிரில்டு டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். Thank you for watching my channel, Aisha's Gallery.